أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول وعلى آله وصحبه ما سعى
அப்படி ஒரு கடல் வானிலை இருக்கிறது என்று
முடிகிறது. ஆக அவர்கள் புறப்பட்டு இந்த கடலையும் கடந்து, அந்த கடலை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த ஹதீதினுடைய விற்பன்னர்கள் ஹதீதுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள். ஹதீதுக்கென்று விளக்கம் சொல்வதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. திருக்குறானுக்கு விளக்கம் சொல்வதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளுக்கு விளக்கம் சொல்வதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்கு உட்பட்டவர்கள் அது குறித்து விவரத்தை சொல்லும் பொழுது அந்த கடலை தூக்கி பிடிக்க கூடியதையும் நான் பார்க்கவில்லை, அவர்கள் பார்க்கவில்லை. அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒன்றையும் அவர்கள் பார்க்கவில்லை. அந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படித்தான் அந்த கடல் இருந்தது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு அற்புதம் இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய மகத்தான அத்தாட்சியையும் தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய குதிரத்தையும் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக அவர்களை அங்கே அழைத்து சென்றான் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இவர்கள் இந்த அற்புதமான காட்சியை அவர்கள் காணுகிறார்கள். அதையும் தாண்டி முதலாவது வானத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். இங்கே ஒரு தகவல், மக்காவிலிருந்தே அவர்கள் புறப்பட்டு அப்படி சென்றிருக்கலாமே, விண்ணுலகம் செல்வதாக இருந்தால் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பள்ளி பள்ளிகளினுடைய தரத்தில் மூன்றாவது நிலையிலே இருக்கிறது. முதல் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளியிலிருந்து செல்லலாம், சென்றிருக்கலாம் இல்லையா? அங்கிருந்து மூன்றாவது தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வருகை தந்து அங்கிருந்து அவர்கள் விண்ணுலகம் ஏறி செல்கிறான் என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் இயம்பும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்று அல்லாஹ் இந்த மஸ்ஜிதினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது பாரக்னா ஹவுலகு என்கிறான். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்தஸ் பாரக்னா ஹவுலகு, அதை சுற்றி நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்கிறான். எத்தகைய அபிவிருத்தி என்பது குறித்து துன்யா ஆகிரத்து சம்பந்தமான அபிவிருத்திகள் அங்கே இருக்கிறது. ஒன்று, அங்கே பல நீரூற்றுகள் இருக்கிறது, கனிம வளங்கள் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் இயம்புகிறார்கள். ஒன்று, இரண்டாவதாக அதை சுற்றி 10,000 மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள். இறை தூதர்கள் அடங்கி இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் புனித தலங்கள், இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள், பல அறப்பணிகளிலே ஈடுபட்டவர்கள், மகத்தான சாதனைகளை செய்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்யக்கூடிய இந்த சமூகத்தை நல்லொழுக்கமிக்க சமூகமாக எழுப்புவதற்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய பெருமக்கள் தான் இந்த இறை தூதர்களாகிய நபிமார்கள். இவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புனித தலங்கள் என்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸை சுற்றி நாம் பறக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். வரலாற்றிலே 10,000 மேற்பட்ட நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறதாகவும் வரலாறு குறிப்பிடுகிறது. எனவே இதுதான் பறக்கத்துகளில் அபிவிருத்திகளில் மிக உன்னதமானதும் உயர்வானதும் என்பதையும் அவர்கள் எழுதுவார்கள் அந்த பெருமக்கள். ஆக ஒன்று, அது ஒரு காரணம், அந்த புனித பூமியிலே அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் படிய வேண்டும் என்பதும் இறைவனுடைய விருப்பமாக இருந்தது. எனவே 100 நல்ல 100 என்பார்கள் அரபியில். அழகுக்கு அழகு, அழகுக்கு அழகூட்டும் அழகு, அழகுக்கு மெருகூட்டும் அழகு, சிறப்புக்கு மேல் சிறப்பு, ஒளிக்கு மேல் ஒளி என்பதை குறிப்பிடுவதற்கு 100 நல்ல 100 என்பர். அந்த வகையிலே இவைகளெல்லாம் வகையில் சிறப்பு என்று சொன்னால் சிறப்புகளுக்கெல்லாம் மிகச் சிறப்பான, சிறப்புகளுக்கே சிறப்பை தரக்கூடிய சுந்தர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாதம் அந்த புனித பூமியிலே படுவது என்பது அந்த பூமிக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்றுதான் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அங்கே செல்வதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமும் சிறப்பும் அதிகரித்து விட்டது என்பதல்ல, அந்த புண்ணிய பூமியில் இவர்களுடைய பாதம் பதிந்ததால் அந்த பூமிக்கு அந்த பகுதிக்கு தனித்த ஒரு சிறப்பு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் அங்க வந்த இப்போ உதாரணமா அப்படிலாம் இருக்குமாங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கினாங்க. சில மனிதர்கள் சில மாணவர்கள் இளைஞர்களினுடைய மூளைகள் சலவை செய்யப்பட்டிருக்கிற நம்ம சொல்லுவோம், இப்ப எங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கிறோம், அது உங்களை யாராவது ஒருத்தர் வீடு, அந்த வீட்டுக்கு பாரதியார் வந்தாருன்னு வச்சுக்கிறோம், இந்த வீட்டுக்கு பாரதியார்லாம் வந்திருக்கிறாருப்பா சொல்றமா இல்லையா,
இது ஒரு பெரிய சிறப்பாக நமக்கு தெரிகிறது என்று சொன்னார். இந்த வையகம் படைக்கப்படுவதற்கே காரணமாக இருந்த வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூமிக்கு வருகை தருகிறார் என்றார். இன்று ஒரு பிரதமர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார் அல்லது ஒரு ஊருக்கு வருகிறார். எங்க ஊர் பிரதமர் வந்த ஊர், இந்த நாட்டினுடைய மன்னர் வந்த ஊர், இந்த நாட்டினுடைய இளவரசி வந்த ஊர் என்றெல்லாம் நாம் பெருமை பாராட்டிக் கொள்வது இல்லையா? மானதட்டிக் கொள்வது இல்லையா? தங்களுடைய சிறப்பு என்று அது கருதுவது இல்லையா? எல்லாவற்றுக்கு மேலானவர்கள் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட உயர்வானவர்கள் யாரும் இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகிலும் சரி, அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, சிறப்பிலும் சரி, உயர்விலும் சரி, எந்த ஒன்றிலும் இறைவனுக்கு நெருக்கமானவர்களிலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்களும் சிறந்தவர்களும் யாரும் இல்லை என்பதுதான் இறைவனுடைய கூற்று. எனவே அப்படிப்பட்ட அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பாதம் அந்த பூமியில் பதிய வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு விருப்பு, ஒரு காரணம். இன்னொரு காரணம், வானத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கட்டுரை படித்தேன், வானத்தின் வாசல் என்று ஒரு கட்டுரை. ஆனால் ஹதீஸ் ஏற்கனவே அதை சொல்லுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாக்கதை குறிப்பிடுகிறது, பாபுல் ஹஃப்லா என்று அதற்கு பெயர். வானத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அதற்கு பாபுல் ஹஃப்லா, பாதுகாப்பு வாயில் என்று அதற்கு பெயர் இருக்கிறது. எனவே வானத்தின் வாயிலில், அந்த வானத்தின் வாயிலுக்கும் இந்த பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைதூரம் மிக குறைவு மற்ற இடங்களை விட. எனவே அது நேராக அந்த வாசல் இருக்கிறது, பைத்துல் முக்கத்தஸுக்கு நேராக இருப்பதின் காரணத்தினாலும், அது மிக நெருக்கமாக இருப்பதின் காரணத்தினாலும் அந்த பகுதியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அதன் வழியாக வர சொன்னார். இரண்டு. மூன்றாவதாக, ஒரு பகுதி அங்கே இருக்கிறது என்று சொன்னால் இங்கிருந்து கிளம்பி இப்படி வளைந்து போக வேண்டும், இது அப்படி செல்ல வேண்டியதில்லை, நேராக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறது. நான் ஒரு செய்தியை படித்தேன், அந்த செய்தி மிக சரியாக இருக்கவே, ஆனால் இது இஸ்லாமியத்தினுடைய கருத்துக்கு ஒத்து வருகிறது. உலகத்திலிருந்து அனுப்ப கிடக்கூடிய உலகத்தினுடைய உலகின் பல நாடுகளிலிருந்து அனுப்பப்படக்கூடிய விண்கடங்கள், அது ஒரு குறிப்பிட்ட தொலைதூரம் வந்ததற்கு பிறகு விண்ணை நோக்கி நேரடியாக செல்வதற்காக எடுத்துக்கொண்ட இடம் என்பது இன்றைய பைத்துல் மக்கதஸ் இருக்கக்கூடிய புனித பூமி. அந்த புனித பூமி தான் நேராக அது மேலாக செல்லுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே ஒரு பாதை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறதால் அங்கே நேரடியாக மேலிருந்து செல்வதற்கு அது வசதியாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை குறிப்பிடலாம். ஒரு மணல் சார்ந்த பகுதி, அந்த பகுதியிலே ஒரு வண்டியை ஓட்டி செல்வது என்பது சிரமமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வண்டி அதிலே ஓட்டி இருந்தால் அந்த தடத்திலேயே இன்னொரு வண்டியை ஓட்டி செல்வது என்பது எளிதாக இருக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு பாதையை அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த பாதை இன்றைய காலத்தினுடைய விஞ்ஞானிகளுக்கு மிக எளிதாக இருக்கிறது. ஏற்கனவே போடப்பட்ட பாதை என்பதால் அந்த பாதையிலேயே இன்றைய விண்கலங்கள் பயணிக்கின்றன. விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே. எனவேதான் நேரடியாக வளைந்து வளைந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இல்லை அங்கு, அது நெருக்கமாகவும் இருக்கிறது என்பது. இப்படி பல காரணங்கள் இருப்பதனால் தான் பைத்துல் மக்தஸை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்ற செய்தியை வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக அந்த பைத்துல் மக்தஸை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன நாம சொல்லுவோம், ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் பிந்தைய காலத்தில் வருகை தருவார்கள் என்பது முஸ்லிம்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, இஸ்லாத்தினுடைய கொள்கை அது. நபி ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் வர இருக்கிறார்கள், அப்படி வருவார்கள், வந்து சத்தியத்தை நிலைப்படுத்துவார்கள், நேர்மையையும் ஒழுக்கத்தையும் இந்த சமூகத்திற்கு போதிப்பார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அவர்கள் போதித்த போதனையை, அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு காட்டிய வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து அதையே அவர்கள் பிரச்சாரம் செய்து மக்களை நேர்வழிப்படுத்துவார்கள், சீராக்குவார்கள் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை, எந்த மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு சொன்னார்களோ அந்த ஓரினை கொள்கையை தான் அவர்கள் அப்படியே எடுத்து போதிப்பார்கள் என்பதையும் ஹதீஸ்களில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமக்கள். அவர்கள் இறங்கக்கூடிய பகுதியும் அந்த பகுதியாகத்தான் இருக்கிறது, அந்த ஏரியாவாகத்தான் இருக்கிறது. சிரியாவிலே டமஸ்கஸில் இறங்குவார்கள் என்று துல்லியமாக மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்டு
எனவே இந்த பகுதி என்பது அந்த ஏரியா என்பது வானத்தினுடைய வாசலுக்கு நேராக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் வளைந்து வளைந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாலும் அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள். சங்கையானவர்களே, இந்த கடலையும் பச்சை கடலையும் தாண்டி முதல் வானத்தை அவர்கள் நெருங்குகிறார்கள். வானத்தினுடைய கதவை செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டுகிறார்கள். இது எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாபுல் ஹஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலை அவர்கள் தட்டுகிறார்கள். தட்டிய பொழுது அங்கிருந்து யார் என்று கேட்கப்படுகிறது. அங்கிருந்து பதில வருது, அங்கிருந்து கேள்வி கேட்கிறாங்க, யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஜிப்ரீல், உமம்மாக் உங்களோடு இருப்பது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு அந்த கதவு திறக்கப்படுகிறது. இங்கே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் எந்த இறை தூதருக்கும் வழங்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது விண்ணிலே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், அது மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்கள் நபிமார்கள் அல்லாத படைப்பினங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், நாம் மாத்திரமே முக்கிய படைப்பாக இருக்கிறோம் என்றும் இல்லை. உண்மையிலேயே இறைவனுடைய படைப்பினைகள் அதிகம் இருக்கிறது. ஒரு வரலாற்றில் திருக்குறானினுடைய விரிவுரையில் ஒரு விரிவுரையை நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய காபா மக்காவில் இருக்கிறது. இந்த காபா ஒன்று அல்ல, 15 காபாக்கள் இருக்கிறதாக அறிஞர்கள் எழுதுகிறார்கள். 7 வானத்திற்கு மேலும் 7 காபாக்கள் இருக்கிறது, 7 பூமிக்கு கீழும் 7 காபாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு காபாக்கள் 14 காபாக்கள். இந்த தரைக்கு மேலே மக்காவிலே ஒரு காபா இருக்கிறது. ஆக மொத்தம் 15 காபாக்கள் இருக்கிறது. இந்த 15 காபாக்கள் இருந்த பொழுதிலும் இந்த 15 காபாக்களிலும் வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் அறியாத, மனிதனுடைய அறிவை வந்து எட்டாத அற்புதமான படைப்புகள், அதிசயமான படைப்புகள் எல்லாம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். எத்தனையோ காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு படைப்பு இருந்தது என்று மனிதன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா? அப்படி ஒரு பறவை இருந்தது, இப்படி ஒரு பறவை இருந்தது, யானையிலேயே தூக்கி செல்லக்கூடிய பறவை இருந்தது என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்களை இன்று சொல்லுகிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக, 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்றெல்லாம் இப்போது கண்டுபிடிக்கிறார். எனவே அவர் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. அத்தகைய படைப்பினங்களை அல்லாஹ் பூமிக்கு அடியிலே வைத்து தன்னை துதிக்க வைத்திருக்கிறார். மனிதர்கள் யாரும் துதிவாடவில்லை என்றாலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் பூமிக்கு அடியிலும் வானுக்கு மேலும் இறைவனுடைய அற்புதமான படைப்பினங்கள் அவனை துதி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமிக்கு அடியிலே வகை வகையான படைப்பினங்கள் இறைவனை வாழ்த்தி போற்றி துதித்து வணங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிஞர்கள் இயம்புகிறார்கள். ஆனாலும் கூட இந்த 15 காபாக்களிலும் மிகச்சிறந்த காபா மக்காவில் உள்ள காபா தான். அவனுடைய படைப்புகளிலே எந்த படைப்பு அல்லாஹ்வை துதித்து போற்றினாலும் மனிதனால் புகழப்படுவதையே அல்லாஹ் விரும்புகிறார் என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அறிஞர்கள். எனவே எல்லா காலமும் வல்லவனாம் அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அவன் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக உங்கள் சமூகத்தில் எனக்கும் உங்களுக்குமாக நான் உபதேசித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரில்லாஹ். ஆக முதல் வானத்திலே அந்த வாசலினுடைய கதவை தட்டிய பொழுது நான் சொல்ல வந்த செய்தி, எல்லா படைப்பினங்களுக்கும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்பது தெளிவு. எல்லா படைப்பினங்களுக்கும் தெரியும், வானிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் என்றால் இந்த வானத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய அந்த வழக்கிற்கு தெரியாதா என்ன? எவ்வளவு பெரிய ஆரவாரம் நடந்து கொண்டிருக்கிறது, சுவனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது, ஊரலின் என்று சொல்லக்கூடிய சுவன ரம்மையர்கள் எல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அவர்களை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடியும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டிய போது யார்?
இஸ்மாயில் இந்த உலகத்திற்கு அவர் இதுவரை இறங்கியது இல்லை, ஒரே ஒரு முறையை தவிர இதுவரை அவர்கள் இறங்கியதில்லை. ஒரு முறை மாத்திரமே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். எப்போது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் போது, அவர்களினுடைய இந்த வையக பிரிவின் போது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவன் முதல் வானத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர் கீழே இறங்கி இருக்கிறார். அவரோடு 70,000 மலக்குமார்கள் இறங்கினார்கள். அவருடைய அசிஸ்டன்ட் அந்த 70,000 பேருக்கு ஒவ்வொருவருக்கு கீழேயும் 70,000 பேர் இருக்கிறார்கள். இறைவனுடைய படைப்பின் அதிசயங்கள் இருக்கிறது, அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. காட்சிகளை பார்க்கிறோம், கட்டிடங்களை எழுப்பி இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன அழகாக இருக்கிறது, என்ன வடிவாக இருக்கிறது, எவ்வளவு விரிவாக இருக்கிறது, எவ்வளவு கலைநயத்தோடு இதை எழுப்பி இருக்கிறான், கட்டி இருக்கிறான் என்றெல்லாம் நாம் பார்க்கவில்லையா? இந்த கடலையே வடைத்து நதியாக ஆக்கி தன்னுடைய ஊருக்குள்ளால் கொண்டு வந்து படகு விட்டு இரண்டு பக்கத்திலேயும் கட்டிடங்களை எழுப்பி ஹோட்டல்ஸ்களை எழுப்பி அற்புதமாக வடிவமைத்து வைத்திருக்கிறான் என்ற அந்த சிற்பிகளை நாம் ஆச்சரியத்தோடு நோக்கவில்லையா? எத்தனை அதிசயமான கட்டிடங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தாஜ்மஹால் நாம் பார்க்கிறோம், எவ்வளவு ஒரு அற்புதமானது, அதிசயமானது. மேலே இருக்கக்கூடிய அந்த எழுத்தும் கீழே இருக்கக்கூடிய அந்த எழுத்தும் ஒரே மாதிரியாக அந்த குர்ஆனினுடைய வசன வார்த்தைகள் எழுத்துக்கள் ஒன்று போல் தெரிவது போன்று வடிவமைத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு கலைநுட்பங்களை பார்க்க முடிகிறது, எவ்வளவு அதிசயங்களை பார்க்க முடிகிறது. எனவே இப்படியெல்லாம் மனிதனுடைய மனிதனுக்கு ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் அவன் தன் கைவசம் நிறைந்த ஆற்றலை வைத்திருக்கிறான். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா தன் படைப்பினுடைய அழகை, தன் படைப்பினுடைய விரிவை, தன் படைப்பினுடைய அதிசயத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்காகவும் தன்னுடைய அருள் நபிக்கு காட்டுவதற்காகவும் அங்கே மேராஜுக்கு அல்லாஹ் அழைக்கிறான். எனவே இங்கு அவர்களினுடைய வஃபாத்தின் போது, அத்தகைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் போது இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய முதல் வானத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த வானவர் 70,000 மலக்குகளோடும் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய 70,000 துணையாளர்களோடும் மலக்குமார்களோடும் இறங்கி வந்தார்கள். இது தவிர்த்து அவர்கள் கீழே இறங்கி வரவில்லை. இப்போது நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், இங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவது தெரிகிறது. அப்படி தெரிந்திருந்த பொழுதிலும் கூட யார் என்று கேட்கப்படுகிறது என்றார். ஒரு கேள்வி இங்கே எழுகிறது, ஏன் அவங்க வர்றதுதான் தெரியுமே, எதுக்கு அப்படி கேள்வி கேட்கிறாங்க? அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் கோன் எல்லா வானவர்களுக்கும் மலக்குகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள், வருவது தெரியாதா? சரி, யாரோ வருகிறார் என்று சொன்னால் கதவை தட்டிய பொழுது யார் என்று கேட்டது சரி, உங்களோடு இருப்பது யார் என்று ஒரு கேள்வியும் எடுகிறதே. கூட ரெண்டு பேர் இருக்கிறது தெரிகிறதா இல்லையா? இவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது இது ஒரு படிப்பினை, நமக்கு இது ஒரு படிப்பினை. கதவை தட்டினால் இதிலிருந்து ஒரு படிப்பினை நமக்கு தருகிறார்கள். நம் வீட்டில் சென்று நம்முடைய வீட்டின் கதவை நாம் தட்டுகிறோம். கதவை தட்டும் பொழுது ஒரு இரவினுடைய நடுநிசை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வேலைக்காக சென்று விட்டு இரவினுடைய நடுநிசையிலே நாம் திரும்புகிறோம். இரவு 1 மணி கதவை தட்டுகிறோம். நம் மனைவி கேட்கிறார், யார் என்று கேட்கிறார். நம்ம என்ன பதில் சொல்றோம்? நான் தான். இந்த பதில் சரியானது அல்ல என்கிறார்கள் அறிஞர்கள். ஒருபோதும் அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். யார்? நான் தான். நான் தான் என்றால் நான் தான் என்று நாம் கோபமாக சொல்வது இல்லையா? இது பிழை என்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடாது என்று மார்க்கம் கற்றுத்தருகிறது. யார் என்று கேட்டால் உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு அடிப்படை ஒரு காரணம் உண்டு, நம்புவர்களுக்குத்தான் இந்த செய்தி. சொல்லப்படக்கூடிய வரலாற்றினுடைய பல புதினங்களை நம்பாதவர்களும் உண்டு. அவர்களுக்கு அவர்களை திருத்துவதற்கோ அவர்களுக்கான செய்திகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பதற்கோ நமக்கு வேலையில் இருக்கும் செய்தியை சொல்வதன் மூலமாக பல படிப்பினைகளை பெற வேண்டும், நல்லொழுக்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். அந்த வகையிலே ஒரு இல்லத்தை சென்று நாம் தட்டும் பொழுது யார் என்று, அது நம் இல்லமாக இருந்தாலும் சரி, யார் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதுதான் சரியானது, முறையானது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள். அவர்களினுடைய துணைவியினுடைய தங்கை வந்து கதவை தட்டுகிறார்கள். யார் என்று கேட்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஆன நம்ம சொல்ற மாதிரி நான் தான் அப்படிங்கிறாங்க. தெரியும்,
குரலினுடைய சப்தமும் விளங்கும் நான் தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேள்வி எழுப்புகிறார்கள், மன் அன அன, நான் நான் என்றால் யார் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய பெயரை சொல்லி கதவை திறக்கப்பட்டது. இது ஒரு ஒழுங்குமுறை, ஒரு ஒழுக்கம், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் நாம் பிழை செய்து கொண்டிருக்கிறோம், அவைகளை எல்லாம் நம்மிடம் இருந்து அகற்ற வேண்டும். இங்கே ஒரு தகவலை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இதைத்தான் நான் சொன்னேன் நம்புவர்களுக்கு மாத்திரமே. இறைவனுடைய படைப்பில் ஜின் என்று ஒரு படைப்பு இருக்கிறது, அது குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்துல் ஜின், ஜின் என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. ஜின்களிலும் நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் என்று இருக்கிறது. மனிதர்களில் எப்படி நல்லவர்கள் தீயவர்கள் இருக்கிறார்களோ, மலக்குமார்களை எடுத்துக்கொண்டால் நல்லவர்கள் தான், மனிதர்களை எடுத்துக்கொண்டால் நல்லவர்களும் இருப்பார்கள் தீயவர்களும் இருப்பார்கள். அதுபோன்ற ஜின் என்ற படைப்பிலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள். இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களும் உண்டு, இறைவனுடைய கட்டளையை மீறி நடக்கக்கூடியவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட இந்த மீறி நடக்கக்கூடிய மொத்தத்தில் ஜின்களை பொறுத்தவரை பிறரினுடைய உருவத்திலே வர முடியும், பிறரினுடைய உருவத்திலே வர முடியும், அவருடைய குரலை போன்று பேச முடியும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்று ஆய்வும் அதிலே ஆய்வாளர்களும் ஜின்னை பற்றிய ஆய்வாளர்கள், உயிரை பற்றிய ரூகை பற்றிய ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் எல்லாம் அங்கீகரிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, முதல் வானத்தை பார்வர்கோன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டிய பொழுது தட்டுவது யார் என்று கேட்கப்பட்டதும் அதற்கான பதில் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம். பொதுவாகவே இது ஒரு படிப்பினை. இது வீடுகளினுடைய கதவுகளை நாம் தட்டினால் அது நமது வீடாக இருந்த பொழுதிலும், யார் என்று கேட்கப்பட்ட பொழுது உங்களினுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குறித்து நான் உரை நிகழ்த்தி கொண்டு வரும் பொழுது இறைவனுடைய பல்வேறு படைப்புகளில் ஒன்று ஜின்கள். இந்த ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் குர்ஆன் சொல்லி காட்டும். சூரத்துல் ஜின் என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஜின்கள் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஜின்களின் மூலமாக பல நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் திருக்குறானிலும் ஹதீஸிலும் விரிவுரைகளிலும் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், ஜின்கள் ஆற்றல் மிக்கவர்கள். ஜின்கள் உடல் வலிமையால் வேறு சில வலிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர் உருவத்தில் வருவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மலக்குகளும் அப்படி உருவம் எடுப்பார்கள். சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ஒரு சஹாபியினுடைய உருவத்தில் தோற்றத்தில் அடிக்கடி வந்து செல்வார்கள் என்பதெல்லாம் ஹதீஸில் தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்று. தஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா ஏன் அந்த தோற்றத்தில் வந்தார்கள் என்பதற்கெல்லாம் செய்திகள் வேறு இருக்கிறது. நேரம் மிகவும் சுருக்கமாக தரப்பட்டிருப்பதின் காரணத்தினால் ஒரு வானத்திலிருந்து இன்னொரு வானத்திற்கு ஏழு வானம் கடக்க வேண்டியது இருக்கிறது. முதல் வானத்தின் கதவை தான் நாம் தட்டி இருக்கிறோம். இனிமேல் ஒவ்வொரு வானத்திலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பேச முடியாது. ஒவ்வொரு வானத்தையும் நாம் குதித்துத்தான் தாண்டிதான் செல்ல வேண்டியது இருக்கிறது அருமையானவர்களே. ஆனாலும் சில படிப்பினைகள் இந்த வரலாற்றின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக படிப்பினைகள் என்பதை ஒரு சில படிப்பினைகளாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்முடைய நடைமுறைப்படுத்த வேண்டும் வாழ்வில் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். இந்த ஜின்களை பொறுத்தவரை மனித உருவத்தை என்னை போன்றும் வரலாம், உங்களில் யாரை போன்றும் வரலாம், அல்லது ஆடு மாடுகளை போன்றும் வரலாம், கோழியை போன்றும் வரலாம். அப்படி ஒரு சக்தி அந்த ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குரலிலும் பேசலாம், உங்களுடைய குரலிலும் பேசலாம், ஆனால் ஒன்று, என்னுடைய பெயரை அதான் சொல்ல முடியாது. இப்படி ஒரு தடையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏற்றம் இருக்கும் இடத்தில் எல்லாம் ஒரு இறக்கமும் இருக்கும், ஒரு தடையும் இருக்கும். ஜிங்களுக்கு மனிதர்களுடைய பெயரை சொல்ல முடியாது. வீடுகளினுடைய கதவுகளை தட்டும் பொழுது என் குரலை போன்றே நான் என்று சொல்லும் சக்தி படைத்த அந்த ஜின்னால் எனது பெயரை சொல்லுவதற்கான சக்தி அது இழக்கிறது.
எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள் மனிதர்களுக்கு தீங்குகளையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இதற்கான தகவல்கள் இருக்கிறது நிறைய. ஆகவேதான் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வீடுகளினுடைய கதவுகளை தட்டும் பொழுது யார் என்று கேட்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு அற்புதமான படிப்பினையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் சின்ன விஷயங்கள், ஆனால் நம்முடைய வாழ்விலே கொண்டு வருவதிலே பொதுமோக்காக இருக்கிறோம். கொண்டு வரக்கூடாது என்று யாரும் இருக்க மாட்டார்கள், ஆனாலும் கூட நம்முடைய பழக்க வழக்கம் அப்படி இருக்கிறது. சில சமயங்களில் அது ஒரு கூச்சமாகவும் இருக்கும். நம்ம கதவை தட்டுற மனைவி யாருன்னு கேட்கிறா, நான் தான் அப்படின்னு சொன்னா நம்முடைய டோன் தெரியத்தானே செய்யும், நம்ம என் பேரை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது தவறு. ஆனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு இப்படி நாம் செய்திருக்கலாமே, இது ஒரு பெரிய மேட்டர் இல்லையே என்று எண்ணுவது போன பஸ்ஸை கை காட்டுவது போன்று இருக்கும். எனவே அப்படி இருக்கக்கூடாது. இந்த படிப்பினைகள், செய்திகள், வரலாறுகள் இவைகள் அனைத்துமே இந்த மனித உலகுக்கு, மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அத்துணையும் பேருக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரி உண்டு என்கிறது குர்ஆன். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் அருளுகிறது. எனவே அந்த அடிப்படையில் கதவை தட்டும் காலமெல்லாம் நாம் என்ன சொல்ல வேண்டும், நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக உள்ளே நுழைந்ததும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குக்கு கதவு திறக்கப்படுகிறது. கதவு திறக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் வேறு இருக்கிறது. ஆக கதவு திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். சொல்றாங்க, இங்கே ஒரு படிப்பினை, இந்த சலாம் யார் யாருக்கு சொல்வது என்பதை ஒரு அழகான வழிமுறையில், வரைமுறையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்றால் நான் உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், நான் நடந்து செல்கிறேன் என்றால் நான் தான் உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், நான் நின்று கொண்டிருக்கிறேன் அல்லது நடந்து கொண்டிருக்கிறேன், இன்னொருவர் வாகனத்திலே போகிறார் என்றால் வாகனத்தில் போபவர் தான் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். இந்த வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம், வாகனத்திலே நடந்து செல்பவர்களோ அல்லது ஒரு பகுதியில் அமர்ந்திருப்பவர்களோ, அந்த பைக்ல போறாங்க நீங்க ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லாதீர்கள் என்கிறது மார்க்கம். வாகனத்தில் போபவர்கள் தான் உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லாதீர்கள். எவ்வளவு அற்புதமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் பாருங்க, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது வலைக்கும் அவர் திரும்பி பார்ப்பாரு, அது ஆக்சிடென்ட் நடக்கலாம், அவர் வாகனத்துல போய் கொண்டிருக்கிறார், எதிர்த்தாப்பு அவர் உங்களை பார்ப்பார், சப்தம் வரும்போது இயல்பாக நாம் திரும்புவோம். எனவே அப்படி நீங்கள் செய்யாதீர்கள், வாகனத்தில் செல்பவர்களுக்கு, வாகனத்தில் செல்பவர்கள் வேண்டாம் உங்களுக்கு சலாம் சொல்லலாம், வாகனத்தில் செல்பவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லாதீர்கள் என்று ஒரு அழகான ஒரு ஒழுக்கு முறையை, பாதுகாப்பு முறையை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ளே நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் நீங்க தான் சலாம் சொல்லணும். நம்ம கொஞ்சாவது நமக்கு சலாம் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது, நம்முடைய பிள்ளை நமக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. மனைவிமார்களுக்கு சலாம் சொல்வது துவா இல்லையா, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் அருளும் நிறையட்டும் என்பதுதானே சலாமினுடைய பொருளும் கருத்தும். ஏன் தன்னுடைய மனைவிகளுக்காக ஒரு துவாவாக அமையக்கூடாது? வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், நீங்கள் இருக்கும்போது உங்கள் மனைவி வந்தால் மனைவி சலாம் சொல்லட்டும். இன்றிலிருந்து இவைகளெல்லாம் நாம் துவக்க வேண்டும். சொல்லாமல் இருந்தால் மனைவியில இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம சில சமயங்களில் புதுசா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன புதுசா சலாம்லாம் சொல்றீங்களே அப்படின்னு செய்வாங்க, கேட்பாங்க, அது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கு, அதுக்கு அப்புறம் சரியா போயிடும். சில இடங்கள்ல கொஞ்சம் வேகமான பெண்மணியா இருந்தா இந்த காலம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன சலாம்லாம் சொல்றீங்கன்னு கேட்டாலும் ஆச்சரியம் இல்லை. அருமையானவர்களே, அதற்காக வேண்டி இந்த வழிமுறைகளை நாம் விட்டு செல்லக்கூடாது என்பதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முதல் வான மலக்கு, முதல் வானத்தினுடைய பொறுப்பாளர், பாபுல் ஹஃபலாவினுடைய பொறுப்பாளர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொன்னதற்கு பிறகு பல காட்சிகள் அங்க பார்க்கிறாங்க. ஆதம் நபியை பார்க்கிறாங்க, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். எனக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, இதற்குள்ள முடிக்கணும் அப்படின்னு. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள், அவர்களோடு பேசுகிறார்கள், அவர்களோடு உரையாடுகிறார்கள், இலங்கை தமிழில் சொல்வதாக இருந்தால் கதைக்கிறார்கள். அப்படி பேசிவிட்டு அங்கே இரண்டு கவுங்கள் இருக்கிறது, வலது பக்கத்திலே ஒரு பகுதி, அவர்களுடைய வலது பக்கத்தில் சில மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இடது பக்கத்திலே சில மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்தில் திரும்பும் பொழுது சந்தோஷிக்கிறார்கள், இடது பக்கத்திலே திரும்பும் பொழுது சங்கடப்படுகிறார்கள். வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள் சாலிகங்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள். இடது பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் தீய காரியங்களை செய்தவர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆக இப்படி ஒரு காட்சி அவர்கள் பார்த்ததற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இரண்டாவது வானத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். மலக்குமார்களினுடைய இறக்கைகள். இப்போது அடுத்த பயணம் ஆரம்பிக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், முதல் பயணம் மக்காவிலிருந்து பைத்துல் மக்கதஸ் வரை புராக், இரண்டாவது வாகனம் பைத்துல் மக்கதஸில் இருந்து முதல் வானம் வரை ஏணி லிப்ட், மூன்றாவதாக முதல் வானத்தில் இருந்து ஏழாம் வானம் வரை மலக்குமார்களின் மலக்குமார்களுடைய இறக்கையிலே அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்பது அங்கே விளங்கப்படுத்தப்படுகிறது. சங்கையான பெருமக்களே, ஆக இரண்டாவது வானத்திற்கு அவர்கள் வருகை தருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதல் வானத்திலே என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதெல்லாம் இரண்டாவது வானத்திலே நடக்குது. இரண்டாவது வானத்திலே இருக்கக்கூடிய நபிமார்கள் யார் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டாவது வானத்துல மட்டும் ரெண்டு நபிமார்கள் இருந்தாங்க, இறை தூதர்கள். மற்ற எல்லா வானங்களிலும் ஒரு இறை தூதர் தான் இருக்கிறாங்க. இரண்டாவது வானத்தில் மட்டும் இரண்டு இறை தூதர்கள் இருப்பதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுவோம். இன்னொரு என்ன, எந்த அளவிற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு வானத்திலும் முதல் வானத்தில் ஆதம் நபியை, இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். மூன்றாவது வானத்திலே அவர்கள் இன்னொரு நபியை அவர்கள் சந்திக்கிறார்கள். நான்காவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபியையும் சந்திக்கிறார்கள். இந்தந்த நபிமார்களை அந்தந்த இடத்திலே சந்திப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் எழுதுகிறார். அவைகளெல்லாம் அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் சொல்லி முடிப்பதற்கான காரணம் இல்லை. அருமையானவர்களே, ஒவ்வொரு வானத்திலும் ஏன் அந்தந்த நபிமார்களை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறைவன் சந்திக்க வைத்தான் என்பதற்கும் ஒரு பின்னணியை அறிஞர்கள் இயம்புகிறார்கள். அற்புதமாக சொல்வார்கள் அந்த விளக்கங்களை எல்லாம். சரி, வருகிறோம் செய்திக்கு. இரண்டாவது வானத்திலே எலியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள், சையிதுனா ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அங்கே இரண்டு நபிமார்கள் இங்கே இருந்தார்கள் என்றால், இறுதி காலத்தில் சற்று முன்பாக நாம் பேசினோம், இறுதி காலகட்டத்திலே ஜீசஸ் இஸ் கமிங் வெரி சூன், நம்ம எல்லா ஆலயங்களிலும் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வானிலிருந்து கீழே இறங்கும் பொழுது அந்த வானம் காலியாக இருக்கும், நபிமார்கள் இல்லாமல் மலக்குகள் இருப்பார்கள். எனவே அவர்கள் இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினாலும் அங்கே ஒரு இறை தூதர் இருந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நிறைய படிப்பின, இறை தூதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இறை நேசர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாக்கியமிக்கிறது என்று அல்லாஹ் கருதி வைத்திருக்கிறார். எனவேதான் அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வானிலிருந்து இறுதி காலத்திலே கீழே இறங்கி வரும்பொழுதும் கூட அங்கே இன்னொரு இறை தூதர் இருந்து கொண்டிருப்பார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சில காட்சிகள். மூன்றாவது வானம், மூன்றாவது வானத்திலே சீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார். அழகு என்று வந்தாலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகத்துக்கு வருவான். அவருடைய அழகை பற்றி குர்ஆன் குறிப்பிடும். என்னுடைய மேராஜ் உரையினுடைய துவக்கத்தில் ஒரு அடிப்படை விஷயத்தை சொன்னேன், அழகு என்றாலும், ஆற்றல் என்றாலும், அறிவு என்றாலும், எந்த ஒன்று என்றாலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும், எல்லாம் யாரை குறித்து நாம் பேசினாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக என்ற ஒரு செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வகையிலும் இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகு மிக்கவர்கள். அவர்களை மூன்றாவது வானத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள். இதுல ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும், இந்த ஏழு வானத்திலேயும் ஏழு நபிமார்களை ஏன் சந்திச்சாங்க அப்படிங்கிறது காரணம் இருக்குது நம்ம சொன்னோம். அந்த காரணத்தை விரிவுபடுத்துவதற்கு நேரம் இல்லை என்பதையும் நீங்கள் அறிவார்கள், நானும் அறிவேன். ஆனால் அதே சமயம் ஒரு காரணத்தை மட்டும் இங்கே நான் குறிப்பிடுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களால் பால் கிணற்றில் தள்ளப்பட்டு இறைவனால் பாதுகாக்கப்பட்டு அரசாட்சியிலே பின்னால் அமர்கிறார்கள். சூரத்து கசஸ் வரல சூரத்தில் யூசுப் மிக அற்புதமாக இதை சொல்லி காட்டுறான். சூரத்து யூசுப்பிலே அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறான், அஹ்சனுல் கசஸ், வரலாறுகளில் மிக மிக்க அழகானது என்கிறார் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்விலே இந்த செய்திகள் குறிப்பிடப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த பால் கிணற்றிலே தன்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளிவிட்ட அந்த சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசாட்சியில் அமர்ந்த பொழுது அவர்களிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறார்கள். தன்னுடைய சகோதரர் யூசுப் தான் என்று தெரியாமல், அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய சகோதரர்களா என்று தெரிந்த பொழுதும் கூட அவர்கள் என்ன சொன்னார்கள், பழிவாங்கவில்லை, யாத்திரி பாலைக்கும். இன்றைய நாள் நிச்சயமாக உங்கள் மீது பழிவாங்கப்பட மாட்டாது, உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே மாதிரி
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உறவினர்கள் எல்லாம் பாடாய்படுத்தினார்கள். 3 வருட காலம் ஷுஐபே அபி தாலிபினுடைய அந்த பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு உணவு தராமல், தண்ணீர் தராமல், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் உறவுகளை துண்டித்து அநியாயப்படுத்தி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் பசியால் கதறக்கூடிய அந்த கதறினுடைய சப்தம் காபாவினுடைய சுவரிலே முட்டி போதும் என்று எழுதினார்கள். அவ்வளவு அநியாயங்கள் நடந்தது. சுமையா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் பல ஆண்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக அன்னைய திலகம் செய்யதுனா சுமையா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஆண்களுக்கு மத்தியில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அவர்களுடைய மான பகுதியிலே அபூஜஹல் அம்பு எய்து கொண்டார். இப்படி எத்துணை அநியாயங்கள், எத்துணை அட்டுழியங்கள். அவர்களுடைய கணவர் யாசிர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து பேசு என்றெல்லாம் கட்டளையிடப்பட்ட பொழுது அதையெல்லாம் மறுத்ததின் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? 2 ஒட்டகங்கள் அல்லது 2 குதிரைகளின் மீது அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். 1 குதிரையிலே 1 கால், இன்னொரு குதிரையிலே 1 கால். 2 குதிரைகளும் 2 பக்கமாக அனுப்பப்பட்டது, கட்டி வைக்கப்பட்டிருந்தது. உடல் 2 பிளந்து கிழிந்து இறந்த வரலாறுகள் உண்டு. அப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டு, நாடு கடத்தப்பட்டு, வீட்டை எல்லாம் அபகரித்து எல்லா அட்டூழியங்களும் செய்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 இந்த மக்காவை கைப்பற்றிய பொழுது இந்த பாவ பழிகளை சுமந்த செய்தவர்கள் எல்லாம் அங்கே வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா? நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எந்த தலைவன் கேட்பான்? அப்படி கேட்பதற்கு யாருக்காவது மனம் உண்டா? அங்கே இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர்கள் ஒரு முறை அல்ல, 100 உயிர்கள் அவர்களுக்கு இருந்தாலும் 100 உயிர்களுக்கு மேலும் எடுப்பதற்கு அந்த அளவிற்கு அடியாயும் அட்டுழியும் செய்தவர்கள். 1 உயிர் அல்ல, அவர்கள் செய்த அட்டுழியத்திற்கு 100 முறை அவர்களை கொள்ளலாம், 100 உயிர்கள் இருந்திருக்குமே. ஆனால் கேட்ட முறை என்ன தெரியுமா? நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். எப்படி நினைக்கிறீர்கள்? எங்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பாங்கன்னு நினைச்சு கேட்கல, மன்னிக்கவேன்னு நினைச்சாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று லா தஸ்ரீபா அலைக்கும் அலியும், இன்றைய நாள் உங்கள் மீது எந்த பழியும் சுமத்தப்பட மாட்டாது, நான் உங்கள் அத்துணை வரையும் மன்னிக்கிறேன் என்று சொன்ன மாண்பாளர் மகத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையானவர்களே, இப்படி இருவருக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருப்பதால் அங்கே அல்லாஹ் சந்திக்க வைத்தான். இப்படி ஒரு தொடர்பு, இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள தொடர்புகளை எல்லாம் அறிஞர் பெருமக்களாக இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் ஒவ்வொரு வாரத்திலும் ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்தந்த நபிமார்களோடு சந்திக்க வைத்தான் என்று அது குறிப்பிட்டு வருகிறார்கள். அது ஒரு செய்தியை மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 3வது வாரத்தில் நடந்த நிகழ்வு அது. அதை முடித்துவிட்டு 4வது வாரத்திற்கு வருகிறார்கள். 4வது வாரத்திலே சீதனா இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள், இந்த 4வது வாரத்தில் நிறைய காட்சி இருக்குது. நான் நேற்றைய உரையிலேயே ஒன்று சொல்லிட்டேன், 4வது வாரத்தில் நடந்த நிகழ்வு உண்டு. அதுக்காக வேண்டியே நான் இதை குறிப்பிட வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறேன். 4வது வாரத்தில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு புரிய யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவே ஒரு மண்டையை சிந்தனைகளை ஏற்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். 4வது வாரத்திலே நஹ்ருல் ஹயா, ஜீவ நதி என்று ஒரு நதி ஓடுகிறது. இதெல்லாம் இறைவனுடைய வலிமையை சுட்டிக்காட்டக்கூடிய வெறும் கதைகளும் கற்பனைகளும் அல்ல. ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் பல படிப்பினைகள் இருக்கிறது. வாய்ப்புகள் இன்ஷால்லாஹ் இன்னொரு முறை கிடைத்தால் அந்த படிப்பினைகளை விரிவுபடுத்தி நாம் பேசுவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது என்பது நாவுக்கு கிடைத்த பாக்கியம், கேட்பது என்பது காதுகளுக்கு கிடைத்த பாக்கியம். அது அருமையானவர்களே, எல்லாமே முழு முபாரக்காக பாக்கியமாக உள்ளவர்கள் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்களை பற்றி பேசுவது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஞாபக அருள். அவர்களை பற்றி பேசுறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறான் என்று அர்த்தம். பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதே மாதிரி அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய பாக்கியம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்குமே. ஆனால் நிச்சயமாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் வெற்றியாளர்கள் என்பதை உங்களுடைய இதயத்தில் ஆழமாக நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக 4வது வாரத்திற்கு அவர்கள்
அவர்கள் சென்ற பொழுது அங்கே நகருள் ஹயா ஜீவ நதியை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஜீவ நதியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முங்கி குளிப்பார்கள். இரவினுடைய நடுப்பகுதியில் குளித்து விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து தன்னுடைய இறக்கையை அப்படி உதறுகிறார்கள். அப்படி உதறும் பொழுது அதிலிருந்து விழக்கூடிய துளிகள், இந்த துளிகளில் இருந்து மலக்குமார்கள் படைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் மலக்குகளை படைக்கிறான் பாருங்க. இந்த படைக்கப்பட்ட மலக்குகள் அத்துணை மேலும் ஏழாவது வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர், மஸ்ஜிதுல் மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த காபா, வானத்தினுடைய காபாவிற்குள்ளே அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அப்படி உள்ளே நுழைபவர்கள் ஒரு முறைதான் நுழைவார்கள், இன்னொரு வழியாக வெளியே செல்வார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் இன்னொரு முறை நுழைவதில்லை. அப்படியான மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன? ஒரு இறக்கைகளை பற்றி பேசும் பொழுது உலி அஜினிஹாங்கிறான் தான் மலக்குமார்கள் இறக்கை உடையவர்கள், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் வரலாற்றில் ஒரு செய்தியை படித்த ஞாபகம் எனக்கு உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் உண்டு என்று ஒரு செய்தியை நான் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. 600 இறக்கைகளிலும் எத்தனை இறகுகள் இருக்கும்? ஒவ்வொரு இறகுகளில் இருந்தும் ஒரு சொட்டு கீழே விழுந்தால் என்ன கணக்கு அது? அப்படியெல்லாம் இறைவன் தன்னை புகழுவதற்கும் தன்னுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கான அடியார்களை படைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் எல்லாம் அல்லாஹ் இட்ட கட்டளையை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். அமரகம் செய்யக்கூடிய வணக்கங்களை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த நன்றி உணர்வோடு இறைவனை வாழ்த்தி போற்றி துதித்து வணங்குவோமாக என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, எனவே நான்காவது வானத்தில் பல காட்சிகளை பார்க்கிறான். இதே நான்காவது வானத்துலதான் மலக்குள் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமையும் பார்த்தான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குள் மௌத் அவர்களையும் பார்க்கிறார்கள். அவர்களுடைய தோற்றத்தை பற்றியும் வர்ணிக்கப்படுகிறது. அரிசிக்கு கீழானவர்களுடைய தலை இருக்கிறது என்றால் அவர்களுடைய பாதங்கள் இந்த 7 பூமிக்கு கீழே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றம். அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய மற்ற மலக்குமார்கள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் விரைந்து செல்வதும் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். ஜீவன்களினுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக, படைப்பின்களினுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக அவர்கள் மேலும் கீழமாக ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்கிறார்கள். காருணி நபி ஹாத்தம் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு அற்புதம். இதோடு ஒரு மலக்கை பார்க்கறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அந்த மலக்கு சீனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோற்றத்தில் இருந்தார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோற்றத்தில் ஒரு மலக்கை நான் பார்த்தேன். அதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது, சலாத்துல் லைல், இரவு நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று இறைவனை பரிசுத்தமாக வணங்குவார்கள். அதற்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு சிறப்பு, அவர்களை போன்று ஒரு மலக்கை அல்லாஹ் அங்கே வைத்தார். தொடர்பான அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. ரபி இப்னு சுலைமான் என்று ஒரு வரலாறு, அதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அது இந்த சப்ஜெக்டுக்கு வெளியே உள்ளதான், ஆனால் அதுல படிப்பினை உண்டு. அருமையான பெருமக்களே, நான்காவது வானத்தினுடைய நிகழ்வுகள் முடிந்ததற்கு பிறகு அதற்கு மேலாக அவர்கள் மேலே புறப்பட்டு 5வது வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்வழி சகோதரர், தாய் ஒன்று தந்தை வேறு, அவர்களை சந்திக்கிறார்கள். 6வது வானத்தில் சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்தித்த அந்த செய்தி, செய்திகளிலேயே நீண்ட செய்தி அதுதான். 6வது வானத்துல தான் நீண்ட நேரம் எடுத்து ரொம்ப நேரம் பேசினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கரீமுல்லா பேச்சாளர் வேறு, அல்லாஹ்வோடு பேசினார்கள். அல்லாஹ்வுடைய வசனித்தால் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குள் மௌத்தை அடித்தாலும் உண்டு. பொதுவாக அல்லாஹ் ஒரு கட்டளை திருத்தூதர்களிடத்திலே அவர்களுடைய ரூஹை, அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அவர்களிடத்தில் உத்தரவு கேட்கலாம்.
நம்மிடத்துல உத்தரவு கேட்டா எப்படி இருக்கும்? யாரும் அசைய மாட்டோம், இருந்துகிட்டே இருப்போம். 100 வயசு என்ன, 200, 300, 400 சுபகானதெல்லாம் ஒருபோது எப்பமா உத்தரவு கொடுப்போமா? ஆனால் மலைக்குமார்கள் என்ன செய்வார்கள்? உத்தரவு கொடுப்பார்கள். ஆனா மூசாலேஸ்னா ஒரு டிஃபரெண்டா நடந்தாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்துல வேற யாரும் நடந்ததில்லை, நடக்கவும் முடியாது. வேகமான ஆளு, ரொம்ப அறிவாளி, மிகுந்த அறிவாளி. அவர்களுடைய அறிவை பற்றி எவ்வளவு செய்திகள் இருக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக அங்க வந்தாக உத்தரவு கேட்கிறாங்க. சல்லல்லாஹுடைய விஷயத்துல ரெண்டு, நபிமார்களினுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே போவார்கள், போய் உத்தரவு கேட்பார்கள், உங்களுடைய ரோகை கைப்பற்றதுக்காக தான் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இரண்டு கட்டளை இருக்கிறான். என்னுடைய ஹபீபினுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கும் நீங்கள் கட்டளை, உத்தரவை பெற வேண்டும் என்று. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போகும் போதும் உத்தரவு கேட்டார்கள், உள்ளே அதற்கு போய் அவர்களுடைய ரோகை கைப்பற்றுவதற்கும் உத்தரவை கேட்டார்கள் என்பது வஃபாத்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் இறுதி பகுதி என்ற தகவலிலே நான் நிறைய பேசியிருக்கேன், இந்த செய்தியை கொடுத்திருக்கிறேன். சங்கைக்குரியவர்களே, ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உயிரை கைப்பற்றுவதற்காக உத்தரவு போனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன எங்க வந்திருக்கிறீங்க? நான் இஸ்ராயலு, நான் மலக்கல் மௌத்து, நான் எங்க வருவேன், என் பணியை செய்யறதுக்கு வர்றேன். அதான் எங்க வந்தீங்க? உங்க ரூஹ் கைப்பற்றுவதற்கு வந்திருக்கிறேன் சொன்ன பொழுது சொல்றாங்க, ஓங்கி அடிச்சாங்க கண்ணத்துல, அடித்த வேகத்தில் மலக்கல் மௌத்துடைய கண் கலட்டது. மலக்கு மௌத்து எத்தனை பேரை கலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? மலக்குள் மூத்தை கலட்டின ஒரே ஆள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள். நேரா ரப்பிடத்தில் போய் முறையிட்டாங்க, ரப்பே மூத்தை விரும்பாத ஒரு இறை தூதர் இடத்திலே என்னை ரூஹை கைப்பற்றுவதற்கு அனுப்பி இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது ஒரு ஆட்டை அந்த அனுப்பினார், தும்பாடு. அந்த ஆடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, மலக்குள் மூத்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, இந்த ஆட்டுல நீங்க கை வைப்பீங்களா? உங்க ரெண்டு கையும் வைங்கிறாங்க. ஏன் அப்படி? நீங்க கையை வைங்க, அந்த கைக்குள்ள எத்தனை முடி இருக்குதோ அத்தனை வருஷம் நீங்க வாழலாம். அடர்த்தியான முடி இருக்கக்கூடிய நாட்டில் முசாலி இஸ்லாம் நல்ல தோற்றத்தோடு ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள். கையை வைத்தால் அதற்கு எத்தனை முடிகள், ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான முடிகள் அடங்கும். அத்துணை வருடங்கள் வாழலாம் சொன்ன போது திருப்பி கேட்டாங்க, அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டாங்க. பதில் சொன்னா அடுத்த கண்ணு கலண்டரும் இல்லையா? ஆனால் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், பைத்தல் மக்கதஸ் பக்கம், இறைவா அந்த புனித பூமியின் பக்கம் என்னை நெருக்கி வைப்பாயாக, எனது ரூகை அந்த புனித பூமியினுடைய பகுதியிலே கைப்பற்றுவாயாக என்று கேட்டுக்கொண்டார்கள். அங்குதான் அவர்களுடைய ரூஹ் வாங்கப்பட்டு அடக்கத்தலம் இருக்கிறது. அங்கே ஜியாரத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அல்ல எனக்கு தந்தா, நான் சென்று வந்தேன். சங்கைக்குரியவர்களே, அப்படி 4வது வாரத்தில் நீண்ட செய்திகள் இருக்கிறது. சீனா மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு வசனிக்கிறார்கள், பேசுகிறார்கள், பேசிவிட்டு 7வது வானத்திற்கு செல்கிறார்கள். 7வது வானம் சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தின் செய்திகள் நிறைய இருக்கிறது, நரகம் இருக்கிறது. 7வது வானத்திலே அந்த பைத்து மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த காபாவை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த காபாவினுடைய சுவரிலே புகாரி சொல்லும், புகாரி கிரந்தம் குறிப்பிடுகிறது, காபாவினுடைய 7வது வானத்திலே இருக்கக்கூடிய காபா பைத்துல் மாமூரினுடைய சுவரிலே சாய்ந்து கொண்டு, முதுகை வைத்து சாய்ந்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரையோ எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இது அற்புதமான படிப்பினை சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டிய செய்தியும் கூட. யாரையோ எதிர்பார்ப்பது போன்று அவர்கள் இல்லை. யாரை எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தாங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவை பார்ப்பது ஒரு இபாதத், காபாவை பார்ப்பது, காபாவை பார்த்து மக்கள் இருக்க காபா, இப்ப நமக்கு அதான காபா, அதை பார்த்து கொண்டிருந்தால் அது வணக்கம், இபாதத்து என்பதில் கருத்து வேறுபாடு யாரிடத்தில் எந்த கொள்கையோட கிடையாது. ஆனா முதல்ல இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்கார்ந்தா காபா பின்னுகள் இருக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை பார்க்காமல் காபாவிலே சாய்ந்து கொண்டு யாரையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு செய்தி நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது, காபாவை பார்ப்பது இபாதத்து என்று இருக்கவே ஆனால் காபாவினுடைய நாயகராக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது பார்ப்பதல்ல, அவர்களை எதிர்பார்ப்பதே காபாவை பார்ப்பதை விட சிறந்தது என்பது அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. காபாவை பார்ப்பது வணக்கம் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதும் அவர்களை பார்ப்பதை எதிர்பார்ப்பதும் அந்த வணக்கத்தை விட காபாவை பார்ப்பதை விட சிறந்தது. இதுதான் ஈமானினுடைய அடிப்படை. இதை இதயத்தில் ஒழுங்காக விதைத்தால் எந்த மனிதனும் மனித வர மாட்டான். இதைத்தான் சரதாசன் சொன்னாங்க, அல்லிமு சுபியானக்கும் ஹொப்ப நபீயக்கும், உங்கள் இறை தூதரையுடைய அன்பை உங்களுடைய குழந்தைகளுடைய இதயத்தில் விதையுங்கள் என்றார்கள். விதைத்தால் அவர் ஒருபோதும் மனித வர மாட்டான்.
அதில் எப்போது தவறு நடக்கிறதோ குழப்பங்கள் உருவாகிறது. அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அவங்க சொன்னாங்க, என்னுடைய அருமை பிள்ளையே, அவங்களுடைய வாரிசுதான் அங்கு வர்றாங்க, உங்களுடைய உம்மத்தை சுவனலோகத்திலே மரம் நட சொல்லுங்கள், இந்த மரம் நடுங்கள், மழை பெறுவீர்கள் என்றெல்லாம் மூமனுக்கு தொடர்பு இருக்கிறது. அரசு சொல்லுகிறது மரம் நடுங்கள், மழை பெறுவீர்கள் என்று. சல்லல்லா உலைவு செல்லும் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மரம் நட சொல்லுங்கள், சுவனத்திலும் மரம் நட சொல்லுங்கள். நிழலிலே தங்கும் நசீபும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சங்கைக்குரியவர்களே, ஏழாவது மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், பைத்துல் மாமூருக்குள்ளே போய் பார்க்கிறார்கள், சுவனத்திற்குள்ளே போய் பார்க்கிறார்கள், நரகத்தை எட்டி பார்க்கிறார்கள், சுவனத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுகிறார்கள், நரகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சலாம் சொன்னார்கள். சங்கையானவர்களே, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தினுடைய பொறுப்பாளர். லா யலஹக்கு அலா அஹதின், யாரை பார்த்தும் சிரிக்காத ஒரு நபர் அவர் தான், சிரிக்காத நபர். சிரிக்காத பிரதமர் இருந்தார் நம்ம சொல்லுவோம், நம்ம நாட்டில் அப்படி ஒரு பிரதமர் இருந்தார், சிரிக்காத பிரதமர் இருந்தார், சரி அது நமக்கு தேவையில்லை. சிரிக்காத ஒரு மலக்கும் உண்டு, அந்த மலக்கு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படி, சிரிச்சா விஷயம் குழம்பிடுவாங்க இல்லையா, ஒரு நரகத்துக்குள்ள அனுப்ப வேண்டி இருக்குது, அந்த பொறுப்பாளராக இருக்கிறார். எனவே சீதனா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா யதஹக்கு அலா அஹதின், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகனே இவர் யாரை பார்த்தும் சிரிக்க மாட்டார், அப்படி சிரிப்பதாக இருந்தால் அது உங்களை பார்த்து தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்கள், 8 நிமிடம், அதற்கு பிறகு 8 நிமிடம் என்னுடைய உரையை நிறைவுபடுத்துவதற்கு அங்கிருந்து சித்ரத்துல் முந்தஹாவிற்கு போறாங்க. சப்ஜெக்டே இதுதான், சித்ரத்துல் முந்தஹா என்பது ஒரு அற்புத தலம். அது இறைவனுடைய ஆன்மீக செய்திகள், இறைவனுடைய வகை செய்திகள் எல்லாம் வெளியாகக்கூடிய தலம். அது அதை பற்றி இது சித்ரத்தமா அல்லாஹ் சொல்கிறான், அதை அணைத்து கொண்டது, மூடிக்கொண்டது, மூடிக்கொண்டது. இது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க அறிஞர்கள், வால்யூம் வால்யூமாக எழுதி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு தகவல்களை கொண்டு குவிக்கிறார்கள். அங்கே சித்ரத்துல் முந்தஹாவில் சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு தோற்றத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். தன்னுடைய இறக்கைகளை விரித்து காட்டிய பொழுது முத்தும் மாணிக்கமும் மரகதமும் பவளங்களுமாக அது உதிர்ந்து கொட்டியது. அந்த அற்புதமான காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். அதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து பிரிகிறார்கள். சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் ஜிப்ரீல் அது வரைக்கும் போனார். இந்த ஏழாவது வானத்தில் இருந்து இந்த சித்ரத்துல் முந்தஹா வரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இறக்கையில போனார். இது 4வது வாரம். அதற்கு பிறகு பிரியும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நாயகனே, ரப்பை சந்திப்பதற்கு செல்கிறீர்கள். இதற்கு மேல் இந்த சித்ரத்துல் முந்தஹாண்டா ஒரு எல்லை, முந்தஹாண்டா எல்லை போர்டர், இந்த போர்டரை தாண்டி வரக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, நான் கரைஞ்சு போயிடுவேன். ஏன் கரைஞ்சு போயிடுவாங்கன்னா சொல்றதுக்கு நேரம் இல்லை, அவன் கரைந்து போய்விடுவேன். அங்கே செல்வதற்கு சக்தி பெற்ற ஒரே நபர் நீங்கள் மாத்திரமே. எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, அந்த விருப்பத்தை ரப்பிடத்திலே நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை சொல்லி அனுப்புறான். அப்போ ஒரு நபரிடத்திலே, ஒரு அமைச்சரிடத்திலே, ஒரு முதல்வரிடத்திலே, ஒரு பிரதமரிடத்திலே ஒரு கோரிக்கையை சொல்லி முன்வைப்பதற்கு முன்மாதிரி இருக்கிறது என்பது நாம் விளங்குகிறோம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கோரிக்கை என்றார்கள், உங்களுடைய உம்மத்துக்களை எல்லாம் என்னுடைய இறக்கைகளில் சுமந்து கொண்டு தடுமாறக்கூடிய அந்த காலகட்டத்தில் சிராத்துல் முஸ்தகீமில் நான் விரைந்து சொர்க்கம் சேர்க்க வேண்டும், அந்த வாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய அன்பு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க மேல நம்ம ஸலவாத்தாவும் சொல்லுவோம், நம்மை எல்லாம் கொண்டு சொர்க்கம் சேர்க்க வேண்டும் என்பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வமும் ஆசையும் இருந்தது. அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு ரஃப் ரஃப் என்ற ஒரு வாகனம் இருந்தது. ரஃப் ரஃப்ங்கிறது காற்றும் ஒளியும், காற்று ஒளி. மற்றவைகள் எல்லாம் நெகையுது, விமானம் பறவை கண்டா, விமானம் படைச்சான், அதை படைச்சான்னு சொல்றான். காற்றும் ஒளியும் கலந்த ஒரு வாகனத்தை உருவாக்க முடியுமா?
அவருடைய ஹபீபுக்கு மட்டுமே, சலதானிஸ்டம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் உருவாக்கிய ஒரு அற்புதமான வாகனம். காற்றும் ஒளியுமாக இருந்து இந்த இரண்டும் கலந்து உருவாக்கப்பட்ட வாகனம் தான் ரஃப் ரஃப். அதிலே அவர்கள் பிரயாணித்து போனார்கள். 70,000 திரைகளை கடந்தார்கள். ஒவ்வொரு திரையும் ஒளிவு மிக்கதாக இருந்தது. அது ஒளி கடல். அது இது அல்லாமல் வேறு ஏழைய ஒளி கடல்களும் இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அரிசை நெருங்குகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரிசை நெருங்கிய பொழுது அவர்களுடைய முந்தானையை அரிசி பிடித்துக் கொண்டது. நாயகமே, எத்தனை ஆண்டு காலங்கள் நான் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை ஆண்டு காலங்கள் உங்களை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லா, இன்று உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது உங்களுக்கு நன்றி சொல்லுவதற்காக. என்னுடைய நெற்றியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் எழுதிய பொழுது, பதித்த பொழுது அந்த ஜலாலியத் அதை தாங்க முடியாமல், அந்த உஷ்ணத்தையும் அந்த வலிமையையும் தாங்க முடியாமல் நான் ஆட்டி போனேன், அதிர்ந்து போனேன். அதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லா என்ற ஒரு ஜமாலியத்தை, குளிர்ந்தவங்களுடைய திருநாமத்தை எழுதிய பொழுது நான் குளிர்ந்து போனேன், நான் அமைதி அடைந்தேன். இதற்காகவே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக பல்லாயிரம் ஆண்டுகாலம் எதிர்பார்த்திருந்தேன் என்று அரிசி பேசிய. இங்க ஒரு அற்புதமான படிப்பினை, அரிசிக்கு கீழே ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனான், ஆச்சரியப்பட்டு போனான். அரிசிக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. உண்மையிலே ஒரு மனிதனுடைய தோற்றம் அங்கே காட்டப்பட்டது. யார் இவர்? முர்சலான நபியா, முகர்ரபான மலக்கா? முர்சலான நபியா, முகர்ரபான மலக்கா? வேற ஒண்ணுமில்ல, ஒரு 10 நிமிஷம் எனக்கு அதிகப்படி தந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லா. முர்சலான நபியா, முகர்ரபான மலக்கா என்று கேட்ட பொழுது அங்கே பதில் சொல்லப்பட்டது, முர்சலான நபியும் அல்ல, முகர்ரபான மலக்கும் அல்ல, நாயகமே உங்கள் உம்மத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன். இவன் யார் என்று சொன்னால், ரொம்ப அற்புதமான செய்தி சகோதரர்களே. இந்த மனிதனாக நானும் நீங்களும் நம் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆதம். ரொம்ப முக்கியமானது, இதயத்தை தொடும் செய்தி அது. நாயகமே, எந்த மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கவில்லையோ, தன்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தானோ, அவன் தங்கக்கூடிய இடம் இது, அவன் தான் இவன் என்றார்கள். அவனாக நானும் நீங்களும் நம் மக்களும் இருக்க வேண்டும். இத்தனை மக்கள் இன்று பெற்றோரையே, அவர்களா வழிகட்டிலே இருந்தவர்கள் என்று சொன்னதை பார்க்கவில்லையா? அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் எல்லாம் தவறிழைத்தார்கள், சிறுக்கு செய்தார்கள் என்று பேசக்கூடிய இந்த எத்துணை அவப்பெயர்களை கேட்கிறோம். எந்த நிலைக்கு இந்த பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள்? பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுங்கள் என்றார்கள் சொல்லலாம். உங்களினுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களை நினைத்து உங்களுக்காக வணக்கம் புரியக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த அமல் அது எல்லா காலமும் தொடரும், மனிதனுடைய மரணத்திற்கு பிறகும் தொடரும் என்றார்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் பிள்ளைகளையும் ஆக்கி வைப்பான். சங்கையானவர்களே, இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய சமூகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். அப்போது ஒரு சப்தம் வருகிறது, சுபஹானி சுபஹானி சுபஹானி, நான் பரிசுத்தமானவன், தூய்மையானவன், இன்ன ரஹ்மத்தி சபக்கத் கதபி. இதுதான் முக்கியமான இடம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறார்கள். அல்லாஹ்வை எங்கு நெருங்கினார்கள்? அவனுக்கு இடம் இல்லை, காலம் இல்லை, நேரம் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு அவன் தூய்மையானவன். இதை பற்றி விவரிப்பதற்கான வார்த்தைகளும் இல்லை, மொழியும் இல்லை, சிந்தனையும் இல்லை. எனவேதான் கடவுள் உள்ளத்தை கடந்தவன், கடவுள் உள்ளத்தை கடந்தவன் என்று அவனுக்கு பெயர். அவனுடைய தாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை யாரும் கற்பனை செய்ய முடியாது, இப்படித்தான் இருப்பான் என்று. அவன் உள்ளத்தை கடந்தவன், கற்பனைகளை கடந்தவன், இறைவனை யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தாத்தை அவன் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்யாதீர்கள், அது முடியாது, அது பைத்தியத்தில் கொண்டு போய்விடும். மாறாக அவனுடைய குணத்தை, அவனுடைய பண்பை நீங்கள் சிந்தியுங்கள். எவ்வளவு அழகா சொல்றான், அருளாளன், அன்பாளன், கிருபையாளன், கொடையாளன், தண்டிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன் என்றெல்லாம் அவனுடைய பண்புகள் இருக்கின்றனவே, அவைகளை எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் என்றார்கள். அந்த ரப்பை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெறுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, தனாஃபத தல்லாஃப கான காப கௌசைன் யவ அதனா. அவர்கள் நெருங்கினார்கள், முடுகினார்கள், மிகவும் முடுகி நெருங்கி நின்றார்கள். இது குறித்து ஒரு அறிஞர் சொல்கிறார்,
அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். நாயகமே நீங்க எப்படி பார்த்தீங்க? நான் ஒளியாக பார்த்தேன் என்று சொல்றான். ஒரு கட்டத்துல ஒரு அதிதர் நூறாக நான் பார்த்தேன். அல்லாஹ் நூறு சமாவாத்தி உள்ள இருந்து நான் நூறு என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். நான் ஒளி என்கிறான். இதெல்லாம் ஆன்மீகம் பேச வேண்டிய இடம். அது ஆன்மீக ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய அற்புதமான வசனங்கள் அவைகள் தான். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார்கள். தனாஃபத்த தல்லா தனாஃபத்த தல்லா ஃபகான காபத் கௌஸைனி அவ் அத்னா. இரண்டு வில்லுகள், சில பேர் சொல்லுவாங்க ஒரு வில்லினுடைய இரண்டு முனைகள் என்று. அப்படி சொல்லல குர்ஆன். கௌஸைன் இரண்டு கௌஸல்ங்கிறது குர்ஆன் சொல்லுது. இரண்டு வில்லுகள் என்கிறது. ஒரு வில்லுன்னு சொன்னா ரெண்டு காப் இருக்கும், ரெண்டு முனைகள் இருக்கும். கௌஸ் என்றால் வில், கௌஸைன் என்றால் இரண்டு வில்கள். இரண்டு வில்களினுடைய முனைகள், ஒரு வில் இப்படி முடியுது, இன்னொரு வில்லு தோங்குதுன்னு சொன்னா இந்த ரெண்டுக்கு இடையில எந்த இடப்பட்ட இடம் இருக்கு? அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இது என்ன நெருக்கம், எப்படி இருந்தது என்பது பற்றி அறிவதற்காக 30 வருடங்கள் நான் ஆய்வுகள் செய்தேன், அறிஞர்களிடத்தில் கேட்டேன் என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார். அவருடைய பெயரெல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஆக நான் 30 வருடங்களுக்கு பிறகும் கூட எனக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. தேடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தேடல், அறிவை தேட தேட அற்புதங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆக நான் 30 வருடங்கள் தேடிய பிறகும் கூட எனக்கு சரியான தகவல் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வே என்னுடைய இதயத்தில் உதயமாக்கி வைத்தான். அந்த பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து சொல்வது போன்று கனவிலே எனக்கு அப்படி ஒரு காட்சி காட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்களை பார்த்தது தான், வேற யாரையும் பார்த்தது அல்ல. ஷைத்தான் லா யத்தமஸ்ஸலு பி ஷைத்தான், என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த அறிஞரை பார்த்து 30 வருடங்கள் நீங்கள் தேடியதற்கு பிறகும் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை, இறக்கப்பட்டு நான் வந்தேன், நடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். நான் விளக்கத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நான் நெருங்கி இருந்தேன், அவனை பார்த்தேன், அவனோடு பேசினேன். எப்படி இருந்தேன்? நான் மேலே பார்த்தேன் அல்லாஹ்வை, கீழே பார்த்தேன் அல்லாஹுதான், வலது பக்கம் பார்த்தேன் அல்லாஹுதான், இடது பக்கம் பார்த்தேன் அல்லாஹுதான், முன் பின் பார்த்தேன் அல்லாஹுதான், இப்படித்தான் இருந்தது என்று. இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? இதை விவரிப்பதற்கும் வார்த்தை இல்லை சகோதரர்களே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை அவர்கள் பெற்ற பொழுது நாயகமே என்ன காணிக்கைகள் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறான். அத்தஹையாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஓதுவில் அத்தஹையாத் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத், அத்தஹையாத் அஸ்ஸலவாத்து தய்யிபாத். அத்தஹையாத் என்றால் காணிக்கை, உடலால் செய்யப்படக்கூடிய காணிக்கை. நம்ம குனியறோம், நிமிர்றோம், செய்யறோம் இல்லையா, சுஜூது செய்யறோம், உடலால் செய்யக்கூடிய காணிக்கைகள். அத்தகைய அஸ்ஸலவாத் என்று சொன்னால் எண்ணத்தால் சொல்லப்படு. அல்லாஹ் நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறோம், அவனுடைய அருள்களை நினைத்து பார்க்கிறோம். அத்தய்யிபாத் சொல்லால் இறைவானை தூய்மையானவர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லால் பட சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள், இவை அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று சொன்னபொழுது அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு, அல்லாஹ் ஸலாம் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நாயகமே உங்கள் மீது ஸலாம் உண்டாகட்டுமாக, உங்கள் மீது ஸலாம் உண்டாகட்டுமாக, அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு என்று சொன்னபொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பதில் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். என்ன அற்புதமான இடம்! அதாவது ஒரு மனிதன் உச்சத்திலையும் உச்சத்திலும் போய்ட்டு நம்ம எல்லாம் மறந்துவோம், நம்முடைய நண்பனாக இருப்பான், ரொம்ப சந்தோஷம் வரும் பொழுது சந்தோஷத்துல கையும் உடல கால உடல் இருப்பான், அதனால மறந்துட்டப்பா அப்படிப்பான். இது இயல்பது, துக்கம் வரும்போதும் அப்படித்தான். ஆனால் மகிழ்ச்சிகளுக்கு இதற்கு மேல் ஒரு மகிழ்ச்சி இல்லை என்றால் அல்லாஹ்வை பார்ப்பதான். சுவனத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிப்பதை விட அல்லாஹ்வை பார்ப்பது என்பதுதான் மிக அற்புதம். இந்த அல்லாஹ்வை பார்க்கிறதுங்கிறது ஒரு ஒரு உரையை எடுத்து நாங்கள் அற்புதமா பெருமக்கள் சொல்லுவாங்க. சில இறை நெருக்கம் பெற்ற மகான்கள் இருக்கிறார்கள், சுவனலோகத்திலே அவர்கள் உயர்ந்த பதவியிலே மிகுந்த சொகுசாகவும் சுகண்டியாகவும் சுந்தரமாகவும் இருக்கக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ்வினுடைய காட்சி அவர்களுக்கு காட்டப்பட்டு அது நீக்கப்படும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்குமோ நரகத்தில் கிடப்பது போன்று இருக்குமா? அவ்வளவு துடித்து போவார்கள், இறைவனுடைய காட்சி கிடைக்கவில்லை என்றார். அல்லாஹ் அத்தகைய காட்சிகளை நமக்கு தருவானாக. இறை காட்சி என்பது லேசான விஷயம் அல்ல சகோதரர்களே, அதை பற்றி அலசுகிறார்கள் அறிஞர்கள் ஆய்வாளர்கள், அற்புதமாக இருக்கும்.
ஆன்மீகமான செய்திகள் அவைகள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் மிகுந்த இதற்கு மேல சந்தோஷங்கிறது இல்லதானே, அந்த சந்தோஷ நிலையில் செல்லதான் யாரும் நினைச்சு பார்க்கிறாங்க. என் மீது மட்டுமல்ல ரப்பே, என்னுடைய உம்மத்துக்கள் மீது, இந்த உம்மத்தை அந்த இடத்துல நினைச்சு பார்க்கிறாங்கன்னு சொன்னா நம்மள எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கும் செல்லதாசன். அல்லாஹ் நம்மை நன்றி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான். ரசூலுல்லாஹி பற்றி குறை பேசி தெரியக்கூடிய குறைமதியாளர்களை நாம் பார்க்கவில்லையா? அவர்களுக்கு என்று பின்னால் ஒரு கூட்டம், ரசூலுல்லாஹி பற்றி என்ன தெரியும் அவர்களுக்கு என்று பேசக்கூடியது, ரசூலுல்லாஹி பின்பற்றி இருக்கக்கூடிய நபி தோழர்களுக்கு என்ன தெரியும், அவர்களை விட லட்சம் மடங்கு நாம் தெரிந்திருக்கிறோம் என்று பேசக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் யாருடைய கைக்கூலிகள்? யூத கைக்கூலிகள். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்களை புறக்கணிக்கக்கூடிய எதையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே சுவர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் ஞானத்திற்கும் ஆளாகிவிடக் கூடாது என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உரையாடல் நடக்கிறது, நீண்ட உரையாடல், எவ்வளவு பேசப்பட்டது, எத்தனை வார்த்தைகள், எத்தனை சப்ஜெக்ட் பேசப்பட்டது என்பது வரைக்கும் தகவல்களை ஆன்மீகவாதிகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பேசியதற்கு பிறகு 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டு அவர்கள் திரும்பி கீழே வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி அனுப்புறாங்க, நாயகமே அல்லாஹ் என்ன தந்தான், 50 வேளை தொழுகை. 50 வேளை தொழுகையா? முடியாது நாயகமே, என்னுடைய உம்மத்தில் என்ன உம்மத்து என்ன பாடாபடுத்தி போட்டாங்க, இதெல்லாம் முடியாது, நீங்க போய் குறைக்க சொல்லுங்கள் என்று அது குறைக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், 50 5 குறைஞ்சது, அதுக்கு மேலேயும் குறைச்சிடுவாங்க அனுப்புனாங்க, இது எனக்கு வெக்கமா இருக்குது தாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் கொஞ்சம் போய் தான் 2வது குறைஞ்சிருக்கலாம், 2ல வந்து நின்று சான்ஸ் தானே. அந்த நிலையில் நாம் ஆகியிருக்கிறோம் சகோதரர்களே. ஆக இந்த 5 வேளை தொழுகை நமக்கு தரப்பட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் 10 தொழுகையினுடைய நன்மைகள் தரப்பட்டு 50 நன்மைகள், 50 வேளை தொழுகையினுடைய நன்மைகள் தரப்பட்டிருக்க 3 நிமிடம் இன்ஷாஅல்லாஹ் நிறைவேற்றுவோம். அதற்கு பிறகு அங்கிருந்து கீழே அவர்கள் ஒவ்வொரு வானமாக கீழே இறங்கி வருகிறார்கள். இறங்கி நேரம் பைத்துல் மக்தஸுக்கு வந்தது வரல, ஒரு தகவல் இருக்கிறது வரலாற்றில், ஆன்மீகவாதிகள் சைனாவிற்கு சென்றார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. சீனாவிற்கு சென்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அங்கே என்ன சென்றார்கள், அங்கே என்ன இருந்தது என்று வரலாறு இருக்கிறது. அங்கு ஒரு கௌமை அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த கௌம் பழைய கௌம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரவைக்காக வேண்டிய வாழ்ந்தவர்கள். அப்படி ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தாங்க, இறுதி தூதரை நீங்கள் பார்க்கும் வரை இறைவா எங்களுடைய ரூஹை கைப்பற்றாது. இஸ்கந்தர் துல்கர்னையின் காலத்தில் உள்ளவங்க, இஸ்கந்தர் துல்கர்னையின் காலத்தில் உள்ளவங்க, இஸ்கந்தர் துல்கர்னையின் சீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ளவங்க, அப்படிப்பட்ட நீண்ட நெடிய காலங்கள் வாழ்வதற்காக வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவருடைய வாழ்க்கையை நீட்டித்தாய் என்று கேட்டவர்கள், அந்த கருணை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலாவது பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. சங்கையானவர்களே, அதற்கு பிறகு பைத்துல் முக்கத்தஸ் வந்து அவர்கள் தங்களுடைய இல்லம் வந்து சேருகிறார்கள். ஒரு இரவினுடைய ஒரு பகுதியில் அது நடந்து முடிந்து போனது. உம்மு ஹானி ரழியல்லாஹு தஆலா தங்களினுடைய சாச்சா மகளிடத்திலே, நான் இன்று இரவு பைத்துல் முக்கத்தஸ் வரை போய் வந்தேன் என்று சொன்ன பொழுது, நாயகமே இதை நீங்கள் வெளியிலே சொல்லாதீர்கள் என்றார்கள், சொல்லவே என்றார்கள், போய் சொன்னார்கள். அபூஜஹல் கேட்டான், இதை எல்லாருமே நீங்க சொல்வீங்களா, முகமது இன்றைக்கு ஏதாவது செய்திருக்கா, இருக்கு, என்ன செய்தி, பைத்துல் முக்கத்தஸ் வரை போயிட்டு வந்தேன். பைத்துல் முக்கத்தஸ் வந்து ராத்திரி போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா போயிட்டு வந்துட்டு. எப்படி போனீங்க? வான் வழியாக போனீங்க. கேட்கலாம் பாருங்க, இந்த மாதிரி இந்த யதார்த்த நபர்கள் போய் பேசணும், நாங்க யதார்த்தமா பேசுறோம், நேர்வழியில் இருக்கணும் பேச, அந்த மாதிரி தான் அவனும் பேசினான். ஒரு கால தூக்குங்க, ஒரு கால தூக்கினாங்க, இன்னொரு கால தூக்குங்க, நான் செல்லதாசன் தூக்கல, ஒரு கால தூக்க சொன்னா செல்லதாசன் ஒரு கால தூக்குனாங்க, இன்னொரு காலை தூக்குங்க என்றாலும் தூக்கல, கீழே வந்துருவாங்கல்ல, இயல்பு தானே அது, இயல்பு தூக்கல். ஒரு அடி கூட இந்த இடத்துல நீங்க உயர முடியல, எப்படி வானத்துக்கு போனீங்கன்னு கேட்டேன். இதுதான் தன்னுடைய சுய சிந்தனையை வைத்து பேசுவது. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படி பேசினால் வழிதவறி போவான். அவன் என்ன பாடுபட்டான் என்பது தெரியாத நமக்கு அவனுடைய வாழ்வின் இறுதி பகுதி எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக முடிந்தது. இப்படி பேசக்கூடியவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதி இப்படித்தான் முடியும். அல்லாஹ் இத்தகைய கேவலமான முடிவுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் வாழ்வினுடைய இறுதி பகுதியை அழகானதாக ஆக்கி வைப்பானாக. சங்கையானவர்களே, சித்திகரதி எல்லாம் கொடுத்தான் அவர்களிடத்துல அவர்களை வழிகெடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல தருணம் என்று என்ன செஞ்சாங்க, சில பேர் போய் சொன்னான், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு பைத்துல் முக்கத்தஸ் போயிட்டு வந்துட்டாங்க முகமது, அப்படியா அவங்க சொன்னாங்களா? ஆமா அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னா உங்கதான் சித்திக், நீங்க சித்திக் என்று சொல்லி உண்மைப்படுத்தக்கூடியவர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில். இந்த சித்திரத்தில் முந்தனாவை தாண்டி தனிமையில் போகும் பொழுது அபூபக்கர் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருந்தது.
சித்திக் நாயகத்துடைய சப்தத்தை அல்லாஹ் ஒழிக்க வைத்தான் உங்களுக்காக என்று வரலாறு. இங்கே நீங்க தவறாக எடுத்துக்கொள்ள இல்லைன்னா நான் ஒரு செய்தியை இங்கே நான் சொல்வேன், என்னை பற்றிய ஒரு செய்தி. அந்த சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பாரம்பரியத்தில், அவருடைய நசபில், அவர்களுடைய பாரம்பரியத்தில் உதிக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அடியானுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உண்மையாளர் என்ற பட்டத்தை கண்மணி நாயகம் செல்லலாம் அலைவசல் அவர்கள் சித்திக் நாயகம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். மொத்தத்தில் இந்த மேராஜ் அற்புதமான நிகழ்வுகளை கொண்டது, நிறைந்த படிப்பினைகளை கொண்டது, அற்புதமான செய்திகளை கொண்டது, இதயங்களையும் கண்களையும் திறக்க வைக்கக்கூடிய தகவல்களை கொண்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வதோடு நம் இதயங்களை திறந்து அற்புதமான வாழ்வை இந்த வையகத்தில் வாழ்ந்து நாளை மறுவலகத்தில் சுவனப்பதிகள் கண்மணி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியில் அமர்ந்து எல்லாவற்றுக்கு மேலாக அவனுடைய திருலிகா என்ற அந்த காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தவர்கள் வாழ்ப்பானாக. இந்த பிரார்த்தனையோடு இந்த அற்புதமான நிகழ்வுகளில் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இங்கே அழைத்து இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த அற்புதமான குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் கேட்டு இந்த அமைப்பாளர் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி அல்லாஹ் அவர்கள் அத்துணை வரையும் பொருந்திக் கொள்வானாக வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நுருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுவோமாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.